ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் உட்பட்டது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன் எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்கள்ல அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸ்ல பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. ஜஸ்ட் மீட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தியேட்டரில் பார்த்து நிறைய இருக்கு. பட் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதாவது பேசல, ஆன்லைனில் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல. ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபங்க்ஷன் அது, அவரோட காலேஜில் நான் ஜூனியர் அவர். ஸோ அதை நான் ஒரு சொல்லிக்கிறேன். ஸோ அதே முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவரே வீட்டில் சாப்பாடுலாம் கட்டி கட்டி கொண்டு வந்துருவார். அவங்க சமைத்தா உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண வருதுனால பார்த்ததில் ரொம்ப பிடிச்சது பாரதி தண்டனோட பெரிய ஃபேன் நான். அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அப்படியே அவரை வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியான விஷயம், நடித்து முடித்தோடனே சாயந்தரமே கவர்ந்த சம்பளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நன்றி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். டேரக்டர் எனக்கு படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும், ஒவ்வொரு செகண்டும் அவர் வலியை அனுபவிக்கும். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல, இது உழைப்பை கோரும் தொழில், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து பேரு மச்சான் சொன்னா, எந்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா, 30 வருஷமா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கா, படம் எடுத்தா எங்க ஒருத்தரலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க. தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில், இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷத்துக்கு வந்து போயிருக்க இந்த படத்தில் நடிக்காட்ட கூட இப்படி ஒரு படம் இந்த விஷயத்தை நீ வாங்கினா கட்டாயம் வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் கிடைவா இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த படத்துக்கு போக முடியுமா? ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருமதி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவோட அப்பாக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயர். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. அதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்கறேன். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். படம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிவாஸ் பிரசன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு
வாழ்த்துக்கள். இந்த படம் ஆக்சுவலா ஒரு பிசினஸ் கார்டு எடுத்துன்னு திருமலை சார் நம்ம கிட்ட காட்டினாரு. உண்மையிலே இந்த படம் பார்த்து ரொம்ப சிரிச்சு விழுந்து சிரிச்சு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஈஸியா சீக்கிரமா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெளியே வரும்போது மக்கள்லாம் இப்ப வந்து வர படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து படம் பார்த்துட்டு வெளில வரும்போது 120 ரூபா 130 ரூபா வேஸ்ட் நினைச்சுதான் வெளில வந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த 140 ரூபாய்க்கான ஒரு மனநிலையோட வெளில வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்து மேல நம்ம இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். திருமலை சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நல்லா எல்லாம் பேர் எக்ஸாக்டா நல்லா சொல்ல தெரியல, பட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர் கே சுப்ரமணி அவர்களுக்கு அந்த மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்க எந்த மேடையில பார்த்தாலும் நன்றியை சொல்லிடுவேன். இப்போ அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்ல, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்றது அதை விட டபுள் கஷ்டமா இருக்கு. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸிட்டிஸ் பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்து வரேன் ஆர்கே சுப்ரமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே வர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதால நான் சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடிச்ச படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சது கேரக்டர்ல. அப்போ நான் பாலாஜிட்ட சொன்னோம், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்னையும் நிறைய பேர் மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை அதுவும் ஹிட் ஆச்சு. ஸோ அவரும் நல்ல பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆன அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாருமே அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களை இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம் பாலாஜி. ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ரோம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் இந்த அன்பே வாழ்ந்து எடுத்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்காரு பாலாஜி. அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர் நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும், நிறைய பாராட்டுகள் வருன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் அனைவரும் வந்த நன்றி. ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்புடன் நன்றி வணக்கம். Good morning, Anakka Mallarkam. I thank the whole team who has worked hard for this movie. I support this movie get a blockbuster and a good name. Thank you. Ella ellarku vanakkam. Ellarku Balaji nu assistant director work panna kaala kattathil irundhu friends. Balaji cinema romba nesikkiravaru, romba nerbayana manidhar. அவரோட நேர்மையே அவருக்கு நிறைய சமயங்களில் இடையூறு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காரணங்களால் டிலே ஆகும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அது அந்த படம் வரும்போது வரட்டும், நீங்கள் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதில் ஒரு ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலம் கிடைக்கும், இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் திருமணி சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் முதற்கு மரியாதை தெரிவிச்சேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம் தெரியல, ப்ரொடியூசராக அவருக்கு பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனித திருமலை, பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை
கொண்டது ஸ்டேஜிக்கு. ஸோ அதுக்கு அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிரியேட்டர் அவர், அவர் எங்கள் யூனியில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர் கன்சல் போனாலும் தெரியல. அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு விரும்பினேன். வேண்டிக்கிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய பேரன்புடைய என் சகோதர சகோதரிகளே, இந்த மேடைகளை விட்டிருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களே, என்னுடைய ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்த படத்தினுடைய டைட்டில் எமக்கு தொழில் ரொமான்ஸ். எனக்கு அந்த வயசெல்லாம் கடந்து போச்சு. 75 வயசை கடந்து விட்டதால் தம்பி திருமறைக்கு மட்டும்தான் அது உரியது. அவன் எப்பொழுதுமே ரொமான்ஸாக தான் இருப்பாப்ல. கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார்கள். ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த படத்தை உருவாக்குவதற்கு, அதை வந்து இந்த படம் மட்டும் இல்லை, சிறிய பட்ஜெட்டில் செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற படங்களுக்கு மிகப்பெரிய ஃபைனான்சியர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுத்து உதவுற ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதியாக மகேந்திரன் நகர், அவருடைய உழைப்பில் இந்த படம் வந்து, அவரும் தம்பி திருமலையை சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதனால் முதல்ல வந்து இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ற இந்த மகேந்திரன் நகருக்கு இந்த சபையின் வாயிலாக என்னுடைய நன்றியும், மேலும் மேலும் சிறிய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிடுறேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் கே ராஜன், அவர் திட்டுவாரு, சண்டை போடுவாரு, பேசுவாரு, ஆனால் உரிமையோட எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் போய் நிற்கும் பொழுது, போடா போய் செய்யடா, நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எங்களுக்கு காவல் தெய்வம் எங்கள் அண்ணன் கே ராஜன். அதையால் வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில் நான் வந்து தம்பி திருமலைக்காக வேண்டி இங்கே பேச வந்த கூட, இதனுடைய படத்தினுடைய இயக்குனர் தம்பி ரொம்ப சின்ன வயசு இப்போ தான் பார்த்தேன் நான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது அதனுடைய அந்த ஃபேக்ட் எப்படி படம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி. அது வந்து அதுவும் வந்து காமெடி படம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் முழு படத்தையும் எங்களுக்கு பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுடைய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற எப்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவா அவர்களே, சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விநியோக சங்கத்தினுடைய தலைவர், என்னாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் கே ராஜன் அவர்களே, மேடையில வீட்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமை அண்ணன் அழகன் தமிழ்மணி அவர்களே, சகோதரர் பழனிவேல் அவர்களே, மற்றும் மேடையில வீட்டிருக்கிற இயக்குனர் எரிமுட்டை உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களே, அரங்கத்தில வீட்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, அருமை சகோதரர் திருமலையுடைய டீ கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றிகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில், ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில் தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும், விநியோகஸ்தர்களாகட்டும், பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும், எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடைவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில், போயிருக்கிற ஒரு தேக்க நிலையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடைப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரையுலகம் சிறப்பாக அமையும்,
அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் தர வேண்டும் என கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்து நிறைய எமோஷன் இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு பாக்குறோம். ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்தை கொண்டு போகுது. அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வெளிவரும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இருந்தாலும், அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும். அப்படி எண்ணற்ற படங்கள், நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதையிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. படத்தை முடித்து விட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியீடு செய்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்துக் கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசிச்சு தினந்தோறும் சினிமா தான் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு நாவலும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக, ஒரே குறிக்கோளாக, ஒன்று உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு இயக்குநராக, இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு தொழில். ஏன் என்று சொன்னால், மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு நண்பனாக அவரிடத்திலே நான் பணியாற்றியிருக்கிறேன். தொடர்ந்து 7 ஆண்டுகள் 45 உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபவம் அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார், இவ்வளவு படங்களை வெளியிட்டு இருக்கிறார். நான் ஒரு இயக்குநராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு இயக்குநராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன், அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. அவர் கலசி காலகட்டத்தில் என் மனதிலே ஒரு ஆழமான பதிவு வந்தது. இயக்குநராக மட்டுமே நான் வழி நடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு, அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து இயக்குநராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன். காரணம், 20 படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன். அதாவது அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும் போது சொல்லுவார், நாம் நேசிச்சு வந்த தொழில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாகிடுவிடும்டா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் அப்படின்வார். சார், நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான், உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து உங்களிடத்தில் எல்லாம் வேலை செய்ய வேண்டும், உங்களெல்லாம் சந்திப்பேனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு. தயாரிப்பு வேணா சார், ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும் போது கடைசி உதவி இயக்குநராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன். அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. 45-60 உதவி இயக்குநர்கள் அவரிடத்தில் இருந்து கடந்து பிறந்தது நான் கடைசியாக சேர்ந்தவர். தொழிலை நேசித்துக் கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர் தான் எனக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன். அவர் வந்து காம்ப்ரமைஸ் தான் சொல்றாரு, கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர் கிட்ட தான் இருக்கு. தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன், தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன். எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை. ஒரு இயக்குநராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு 20-25 கோடிகள் சொத்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வழிகள் இருக்கு. இன்னைக்கு 10,000 வந்தா கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சுட்டு இருக்கேன். இது எதுவும் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து சினிமா என்கின்ற ஒரு புனிதமான தொழில் தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்பதனை நான் திடமாக தயாரிப்பாளர் ஆன பிறப்புக்கு உணர்ந்தேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏன் என்று சொன்னால், இந்த படம் நான் பல காலகட்டங்களை கடந்த பிறகு 20-21 ஆண்டுகளை கடந்து பல படங்களை நான் பார்க்கிற போது, இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போது, நான் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டவர் என் குருநாதர் வழியிலே. நான் குருநாதராக வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடியவர் என் சுபாஷாருக்கு பிறகு டைரக்டர் விக்ரம் சார் அவர்கள். ஏன் என்று சொன்னால், எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியை தான் நம்மளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள்.
நான் அவரிடத்தில் ஒரு வாரத்தில் பேசவில்லை, சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் மனம் சோகமாகும். நேற்று இரவு தொலைபேசியில் சொல்லி, இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும், உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருப்பேன், என்னால் இப்ப வர இயலவில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று திரு விக்ரம் சார் சொல்லுகிற போது எனக்கு நேற்றிரவு மனது வலித்தது. எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அவரிடத்தில் இன்று வரை ஒரு குருவாக, அண்ணனாக, நண்பனாகவும் அவரிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சினிமா வெளிவருவதற்கான தடைகள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த 20-21 ஆண்டுகளை கடந்த பிறகு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இயக்குனர் சங்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே பதவியில் அப்படியே செல்ல 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 என்னுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். அந்த அனுபவம் எப்படி வந்தது என்று சொன்னால், நான் சினிமாவை நேசிச்சு என்னுடைய கிராமத்தில் இருந்து நான் வந்தது, அண்ணன் செல்மோனி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என் கனவாக வந்தேன். 93 அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன், சந்திக்க முடியவில்லை. பிளஸ் டூ முடிச்சுட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று அவளோடு அவரை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த கேமராமேன் அவர் வீட்டுக்கே நேரடியாக சந்தித்து, உங்க ஊர் பக்கத்தில் நான் இருக்கேன், அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரும் இந்தியில் பிஸியா இருந்ததனால் 3 ஆண்டுகள் தொடர்பிலே நான் செல்ல முடியவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகளை கொடுத்த அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திப்பதற்கும், அவரோடு இணைந்து நான் வேலை செய்வதற்கும், அவரோடு பயணிப்பதற்கும், இந்த இயக்குனர் என்கின்ற அவதாரம், இயக்குனர் சங்கம் என்ற அவதாரம் தான் இந்த சினிமாவை நேசித்ததினால் எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த தொழிலை நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கிறோமோ, அந்த தொழில் ஒரு நாள் நம்மளை உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தர தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் 1 கோடி இருந்தால் முடிக்க முடியல. அந்த ஹீரோ, அப்கமிங்ல இருக்கிற ஹீரோ, எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லா உதவி செய்யறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன்முறையாக படத்தை பார்த்து, எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து, 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்ட்ல இருக்கிறோம். இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட்டு, நீங்க எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவை வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில், எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால், உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எடுத்து சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர் தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி போராடி, ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையையும் தேடி அலைவதற்கிறது கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன், எத்தனை படங்கள் அவரோ ஒரு படம் தயாரிச்சிருக்கார், அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே தம்மை கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்த, 4 வருஷம் முடிச்ச படத்தை, பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ண, அவரு டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகருடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம், 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டி ஆச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு, வாங்கட்டும் சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகை நடிகையே கிடையாது. இன்னைக்கு வந்து 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் சத்த பிறப்பதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை, கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார் அழகபெருமா சார், அவருடைய படைப்பு எல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன், அவருக்கெல்லாம் அஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் 3 வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு, இந்த இயக்குனர் கதை சொல்லி உங்களுக்கு பிடிச்சதுன்னு அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க, ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம், சொல்றோம் சொல்றோம் சொல்றோம், ஒரு நாள் பதில் இல்ல. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன்
ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்கறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கற பணம் உங்க யாரு அப்பா அம்மா கொடுக்கலையே? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கறீங்க, யாருக்கு பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்கறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும், நான் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலயும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சது அவர் வரணும்னு அவசியமே இல்லை, வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நிக்கிறாரு, பார்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலயும் ப்ரொமோஷன்ல பாக்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்குற தனுஷ் ஒவ்வொரு படத்திலயும் முன்னாடி நிக்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலங்க, எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் வரணும்னு போராடுறாங்க. லாஸ்டா ஒரு படம் பார்த்தாங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷன் வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாங்க ஒரு ஹீரோ. ஒரு ஒரு இயக்குநருக்கு பெரிய பக்க பலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்து புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாங்கன்னா இந்த வெற்றி படத்தினாலதான். இந்த வெற்றி படத்தை ஏற்றி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி ஓட்டிட்டு 15 கோடி நான் 5 கோடி கொடுக்குற எடுத்துட்டு படத்தையே சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் வைக்க மாட்ட அவதிப்பட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சானா நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம்னு பொறுமையா இருக்கும். இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமோ வந்து போராட்ட காலத்தை நினைக்கிறாங்க. ஜெயிச்ச பிரித்தர் எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவ பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளார். ஒரு நாள் கூட நெகட்டிவாக பேச மாட்டாங்க, சூப்பரா வந்துடுற சூப்பரா வந்துடுற அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். அது போல ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல இருக்கும்போதுதான் ஒரு பெரிய படமாக வெளிவருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படவங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்துல சொல்றவங்க தான். நான் அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சுதான் பேசுற. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்துல கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்புல சங்கம், நடப்பு சங்கம், சிவாங்க இருக்காரு, ராஜண்ணா இருக்காரு, செல்லுமணி அண்ணா இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்துல நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்க கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாங்க கேரள வந்தாப்ல படத்துல நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வன்ல? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குநரோட பக்க பலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்ல மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்ட வரணும்னு 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒண்ணு இயக்குநர்கிட்ட பேசணும், இல்ல தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து இருந்து இவ்வளவு பெரிய ஜாமான்லாம் எவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. இந்த படத்துல இருக்க இந்த படம் வெளிவரத்துக்கு யாருக்கு இப்ப இல்ல சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலீங்க கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில எப்படி மகேந்திரகுமார் கேட்டு ஒண்ணு பணம் கொடுக்குறாரு? எனக்கு 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன், தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகப்புறம் ஒரு படம் எடுத்தேன், அதே போல எல்லாத்தையும் நடத்துறோம். அதுக்கப்புறம் காசேதான் கிடந்த அந்த புடிசு வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடிச்ச எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராடுமா தூங்க போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு வரும் நல்ல படம் நல்ல படம் தோண்டிட்டே இருக்கு. இது எல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலாம் பரவாயில்ல, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன்.
எந்த நடிகரும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளையிடுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அது போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கலாமல் நினைச்சேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் வரலன்னா டைரக்டர் இல்லைன்னே கழிச்சிருவான்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து வந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன். உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரணும். இது வந்து நம்மளோட கஷ்டம் எல்லாம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆயிடுச்சு எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான். முதல்ல வரும்போது அழகுமார் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம், ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம். படகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம், அவர் டைரக்ட் பண்ணல, அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணுறது அவருக்கு கஷ்டம். உண்மையிலே கஷ்டம் தான். திரைப்படத்துறையிலேருந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து வந்து ஒரு 4 பேர் வந்து சமூக எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக. இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அது பானைக்கு ஒரு சொறு பதினங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தியேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம், அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டு டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாம் எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்காரு கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதுப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்ன டைரக்டர் கூட்டுவாங்க, டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் கிரணும் தோல்மலைக்கோ கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இது இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை இது நிச்சயமாக தயாரிக்கலாம். ஏன்னா இது திருமலையை ரொம்ப நல்லா தெரியும், ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு நான் அசோக் செல்வனையும் ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப பண்போடு தான் பேசினார். ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம், யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு இருக்கிறான். லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸை சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸாக, அது மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக 80% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறவாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளரோட லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்லேருந்து விடுபடலாம். இப்போ எடுத்து இப்போ மகேந்திரா கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போது ஒரு 5%, 10% தயாரிப்பாளர் தங்கள் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும்.
இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட, இந்த பல விஷயங்களே வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டாடுங்கன்னு வந்து ரோட்ல கத்தினா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்துல வந்து ஒரு இசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒண்ணு. அவரோட சங்கத்துல உட்காந்து இதெல்லாம் பண்ணணுமே, நீங்க முதல்ல அங்கதான் பேசணும். அதனால இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்க இருக்காங்க, நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம். நாங்க என்னன்னா இப்ப கூட அவர்களோட வந்து புரிஞ்சுக்கல, ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர், நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழப்பானாரு, ஒரு அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வாங்கணும் சார் என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடைக்கு போகணும் சார். சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை இல்லை சார், அவர் வந்து நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சி 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 எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லா இருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சியூமருக்கு இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 months இருந்துட்டு அப்புறமா வந்து அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான்னு வாடகை கூப்பி போகிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 months அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாரு. அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டிக்கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு 3 months பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும் பிளான் பண்ணி அந்த 6 months மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியும். ஆனா எல்லா கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர், எல்லா கோடீஸ்வரன் தான் கோடீஸ்வரன்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டினே இருக்கும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான், எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டி லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணணும். அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம், ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரக்டர் எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன் டேட் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மா, எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது, இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே எழுத்துல தான், எழுதுலாம் எழுத்துல இருக்காது, வாயில தான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாமே கோடிகள் ஆச்சு, நோன்னு சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு, நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம். ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோல வச்சிருக்கோம், திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்க கொடுத்தோம். அவங்க கடையில் அனுப்புறாங்க, இப்போ வந்து சிவா அனுப்புறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு, ஆனா உடனே இன்னைக்கு திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்டர் வேணும் சார், நீங்க லெட்டர் கொடுத்தா தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல, இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது, இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா, ஒரு இயக்குனர் 30 லட்சத்துல படம் பண்ணது, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்துல படம் பண்ணன்னு சொல்லிதான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியுது 3 கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது, அதாவது அவர் 6 மாதத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார், அதுக்கு ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அவர் வந்துட்டுதான் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றாரு. அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து திரிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்லை. அப்ப அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, காஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல? இப்போ உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாசத்துல படம் முடிக்கிறனா 30 நாள் உங்க ஷூட்டிங் இருக்குனா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கல, டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா
இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்க. தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் மேடையிலும் கொடுக்குறேன், அங்கேயும் கொடுப்பேன், எப்பவும் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அவங்கள பதச்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டால் எப்படி? ஏன் ஒரு அமைப்பு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ஒரு டெக்னீஷியன் ஒன்று ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்றைக்கி 23 படத்தோட தங்கங்களோட ஷூட்டிங் எங்கெங்கிறது எனக்கு தெரியும். உட்காந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி 60 ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங்கில் இருக்காங்க, எங்கெங்கே ஷூட்டிங் நடக்குது என்னால் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு போக சேர்த்துட்டோம். அது போல் உங்களுக்கு பணம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற எங்களாலே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்குற உங்களால் ஏன் அதை சொல்ல முடியாது? உங்களால் ஏன் யூனிட்டாக இருக்க முடியாது? பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்குற நீங்கள் ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது? நீங்கள் ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை இது பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா 60-80% நிச்சயமாக மாறுபடும். ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் 100% வருமானம் வரதுக்கு உண்டான வழி இருக்கு. ஆனால் வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர் இருக்கு. வருமானம் வருதுன்னா அது வேற இருக்கோ போயிடுது. அந்த சேனல்லாம் வேற வேற இடத்துக்கு போயிடுது. கியூபா அது வேற இடம், அவுட்டோர் நிட்டா வேற இடம், மேக் மை ட்ரிப்பா வேற இடம். இன்னைக்கு 30 லட்சம் டிக்கெட் இதுவாதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபானா 3 கோடி ரூபா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ 3 கோடி ரூபா ஒருத்தர் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கு போகுது? இன்னைக்கு வந்து 1000 சினிமா தட்டில் வந்து 4 லட்சம் போயிட்டே இருக்கு, 4000 லட்சம் நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிட்டே இருக்கும். இது வருமானம், இதுக்கு நஷ்டமே இல்லை. இது திரைப்பட தொழில் இருக்கு, யாருக்கா தயாரிப்பாளர்கள் யாருக்கா வருதுன்னா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போ வருமானம் வருகின்ற வழியில் இல்லைங்க. இன்னைக்கு வந்து நான் 8 கோடி பேர் இல்லை 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்கள் ஏதோ ஒரு பிட்டை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் போட்ட மியூசிக்கு என் படத்தோட மியூசிக்கை நான் ஸ்டேஜில் பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்க என்னோட பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் போனேன்னா அவனுக்கு 3 லட்ச ரூபா ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு. அப்போ என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு. ஆனால் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வர்றது இல்லையோ அது போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு. லாபம் தயாரிப்பாளர் தவிர மற்ற வருது. வருகின்ற லாபம் நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராகிறீங்க, கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்களை நீங்க சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன். நிச்சயமா நீங்க ஒரு ரூல் போடலாம். இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரொமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லுவேன். ஏன்னா அது அசோக்கரன் நீங்க தப்பா நினைச்சக்கூடாது. அது என்ன ப்ராப்ளம் தெரியாது. எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை அவங்க படமே நடக்க அவங்கன்னா அது ரோட்ல வர வேண்டியதுதான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாம். தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா உருப்படும். அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்புகளை வாழ வைக்கக்கூடிய மேடையாகும். ஏன்னா சின்ன படத்தில் தான் நான்லாம் இன்னைக்கு வந்தேன். சின்னமா ஒரு சின்ன படம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்தோம். அது இப்ராஹிம் ஹசன் காட்டும், சிவாசன் காட்டும், விஜயகாசன் காமிச்சோம். அந்த படங்கள் தான் அது மூலமாக தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வரோம். நாங்கள் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து 1.5 கோடி எனக்கு லாபம் வந்தது. லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு 50-60 லட்சம் ப்ராஃபிட் இருந்தது. அப்போ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது. இன்னைக்கு நம்ம கைக்குள்ள சினிமா இருக்கான்னா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை, பெரிய சினிமாவும் இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம வந்து பலூன் ஊதுறோம். பலூன் ஊதுறோம்னா அது வந்து விரிவடைஞ்சோம். இதுதான் மொத்த உலகம் நினைச்சுக்கிறோம். ஒரு தோல்விங்கிற ஒரு படம், ஒரு படம் மிகப்பெரிய படம், ஒரு 125 கோடி வந்து ஓடிடி வாங்குறான். அது புஷ்ஷன் ஆகுது. அந்த பலூன்ல ஒரு ஓட்ட போட்டா வெடிச்சு போறாங்க. புஷ்ஷன் ஆன உடனே
ஓடிடி படத்தை வந்து நிறுத்துறான். படங்கள் ஓட ஆரம்பிச்ச உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடி எல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தோடனே நம்ம கிட்ட இந்த 50 கோடி 100 கோடி இந்த படங்கள் வந்து 50 100 கோடி 200 கோடி படம் வாங்கின உடனே யாருக்கான எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அப்போ 100 கோடி படம் 300 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க 300 கோடி பண்ணீங்க. இப்போ ஓடிடி வாங்குறது இல்லை, சேட்டலைட் வாங்குறது இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? ஓடிடி முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்பதான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும். அப்படி இருந்தால் தான் இன்னைக்கு திரைப்படங்களை நாங்கள் ஷூட்டிங்கே போக முடியும். இன்னைக்கு நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, 6 மணிக்கு மேல அந்த ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியாது. அவங்களால கொடுக்க முடியல, எங்களால வாங்க முடியல. இந்த சிரமமான சூழ்நிலை, தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் தொழிலாளர் நல்லா இருக்க முடியும். அப்ப தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்ப நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ, இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்கணும், ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணும்ங்கிற எந்த இதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா இங்க எல்லாரும் குடிய நடிகர்களும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம், தயாரிப்பாளரும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டுல குடியிருக்கலாம். அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு போக வேண்டியதுதான். அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சமையலும் ஒத்துழைக்கும் என்று கோரி திருமலை டீம் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன். நான் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைதான் இந்த தமிழ் சினிமாக்கு. இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் தான் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ வர வாரம் நிறைய படங்கள் ஜெயிச்சுட்டே வந்தா இன்னைக்கு பேசுற இந்த டிப்ரெஸ்ட் டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். நிறைய வெற்றிகள் ஒரு நாள் மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில நமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல் வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். அந்த திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தானும் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராடி ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு எப்படி சுற்றிட்டு இருக்கிறாள். அவருக்கு வந்து இன்னைக்கு திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துல இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக என்னுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போதே இன்னும் நிறைய சின்ன படங்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திர குமார் நகர் அவர்களுக்கும் மற்ற ரெண்டு டீமுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல படம் எல்லாம் நல்ல இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் வந்து ஜெயிச்ச ஒரு பெரிய இயக்குனர் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ் அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும். இந்த பாடலுக்கு வெற்றியடைய வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வந்து முயற்சிக்கிற திருமலைக்கும் மொத்த டீமுக்கும் இந்த நிஜார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி நிறைய பேர் காரசாரமாக பேசிட்டு போனதுனால நான் உத்தேசம் இல்லாமல் ஒரு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறது தான் இருக்கேன். பாலாஜி ரொம்ப ரொம்ப நாளாக பழக்கமான நண்பர். இப்போ சமீப காலமாக ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சேன். ஒரு நண்பர் நிறைய சிரமங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பிச்சு தான் பெரிய இயக்குநர்கள் ஆகியிருக்காங்க. அது மாதிரி இவரும் ஒரு சின்ன படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மிகப்பெரிய இயக்குநராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நிவாஸ்குமாரியுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த அசோக் செல்வன், பாலாஜி தரணிவரன், விஜய் வரதராஜன், பரவ கோபி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் சொல்ல முடியும். நான் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தம், யூ ஃபைண்ட் தம் வெரி சென்சிபிள். அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குநர்கள் நான் சந்தித்த எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னா பாலாஜி சார் தான் சொல்ல முடியும். அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் நான் ரொம்ப நிறைய விஷயங்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி, ஒரு ஃபேமிலி எப்போவுமே. இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். இவன் தோ நிறைய விஷயங்களுக்கு
தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிம்ல ஒரு சோல் இருக்குன்றத நான் ரொம்ப நம்புறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயம்தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சார் பத்தி சொல்லணும்னா அவரோட போராட்டங்களை நான் என் கண்ணாடி பார்த்துருக்கேன். அவர் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்காருன்றது ஐ ஹவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஐ திங்க் சார் ஒரு பொட்டன்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை நான் நிறைய நம்புறேன். என்னோட மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது சுதாகர் சார். அவர் மூலமாக அந்த படம் வந்து பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயமா ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நடந்து நிறைய விஷயங்களை தாண்டி அப்புறம் வந்து ஒருத்தர் மூலமாக இந்த படம் வரணும்னு இருக்கிறதுனா திருமலை சார் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எடுத்த முயற்சிகள் ஆகட்டும் நான் என் கண்ணாடி பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ஸ் 2018 இருந்து ஒவ்வொரு வருஷமாக வரும் இந்த விஷயம், இப்போ பண்ணிடலாம் அப்புறம் சம்டைம்ஸ் நின்றுவோம் திருப்பி வந்துடும். ஸோ அதன் இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ஆகட்டும் அவங்க கோத்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபைனலி இப்போ ஒரு குட் ஸ்பேஸ்க்கு இப்போ அந்த ஃபிலிம் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் ஏன்னா வந்து கண்டிப்பாக பாலாஜி சார் ஒரு ஒரு முழு முயற்சியும் அவருடைய சம்டைம்ஸ் இஸ் வெரி அடமெண்ட். ஸோ ஐ திங்க் அதுதான் அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்வளோட நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகி அப்பப்போ அடிச்சுப்போம் திருப்பி பேசிப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து இப்போ வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி கிளாட் டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ ரியலி தேங்க் மை டெக்னீஷியன்ஸ், மை சிங்கர்ஸ், மை சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மை ஹோல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அசோக், மை ஃப்ரெண்ட் அவந்திகா அண்ட் எவ்ரிபடி. திஸ் ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். நான் பார்த்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறைய சீன்ஸ். ஐ திங்க் சரியான நேரத்தில் இந்த ஃபிலிம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினின்றதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. டு ஆல் த கெஸ் பாலாஜி தன்விதன் சார், குமாரராஜ் சார், எவ்ரிபடி, டு ப்ரொடியூசர்ஸ் பதவகோபி சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வெரி ஃபீல் கிரேட்ஃபுல் டு பி ஸ்டாண்டிங் ஹியர். தேங்க் யூ ஸோ மச், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்டண்ட்டாகவும் பெரிய புதுமையாக அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும் போதும் இருக்கும் போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் அந்த படம். என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போது அது இருக்கு. அதன் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பகம் திடீர்ட்டு சம்பவமாக இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இந்த இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரன்ல ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அது ஒரு பெரிய பட்டியல், அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் வந்து நிவாஸ் சொன்ன மாதிரி தான், நிவாஸ் நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். அவரோட தம்பி அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி நடந்தது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவங்களும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோட ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம், நம்ம எங்கேயோ ஒரு உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில கவனம் வச்சு அது ஃபோக்கஸ் பண்ணல இருந்து ட்ராலி தள்ளுறவங்கல இருந்து அந்த மூச்சு பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில வேலை பார்க்கறாங்க இல்ல, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சோம், அது அவ்வளவு பேர் வேலை பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணல, அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த சினிமா மேல இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி கேமராமேன் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு நம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கோம், ப்ளீஸ் 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 ஒரே ஷார்ட் அப்படி லென்ஸ் மாத்தி அப்படி எடுத்துறேன்பாரு. ஏன் கெஞ்சுறேன், நம்ம பக்கத்துக்கு தான் எடுக்கிறாங்க, பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்ல, டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருமே அந்த ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு அந்த காத்துல ஸ்கிரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆரம்பிட்டு அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு ஸ்கிரீன் வேலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சுட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோம்னா அப்படி பார்த்தாப்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா சரி அப்படின்னா அவரு வந்து என்னன்னா அவரு வீட்டுல சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாருன்னு தெரியாது. ஆனா இந்த வேலையை அவர் பண்றாருன்னா அவர் கேமராமேன் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல என்ன அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேல இருக்கிற ஆகும் அப்படி அந்த தொழில வேலை பாக்குறவங்க மொத்தமா வேலை பார்க்கும்போது ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் இந்த படம் ஒர்க் பண்ணும் போது மொத்த டீம் கூட நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட
நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன் எடிட்டர், ஆலன் ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேரும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் ஆக்சுவலா இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதனால வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள், அவர் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துட்டு வர்றாரு. உங்க பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூட்ல இருக்கும்னு நம்புறேன். அப்புறம் திரைத்துறையில இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ செல்வமணி சாரா இருக்கட்டும், சிவா சாரா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசரும் அவங்க அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, நான் இப்பவும் ஒரு சாதாரண ரசிகன் தான், ஒரு இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னன்னா, நம்ம நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்கணும் சந்தோஷத்துல தான் உட்காந்துருந்தேன். என்னோட படம் கூட இல்லை, நமக்கு எப்பவுமே அந்த ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அந்த அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கணும். எல்லாரும் அப்படி சொல்றது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என் வாழ்த்தினது ரொம்ப ஜெனியூனா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா நண்பர்கள் பாலாஜி நிதன், தர்மிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் என்னோட மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசாங்க. உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படிச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்கறேன்னா, அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில சில விஷயம் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்கா இருக்கும். குமார் ராஜாவும் அப்படிதான். குமார் ராஜாவும் வந்து அவர் கூட குமார் ராஜா, செல்லா, பாலாஜி மூணு பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டுல நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப ஹியூமர் சென்ஸ், சினிமா மேல இருக்க பேஷன். அவங்களோட இருக்கும்போது என்னன்னா, நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பிரேம் குமார் 96 டேரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னன்னா, இன்னொன்னு நம்ம எல்லா லைஃப்ல ஜென்ரலாவே நட்புன்றது ஒரு முக்கியமான பங்கா இருந்தா கூட, சினிமா துறையில வந்து அதோட இதை வந்து நீங்க கண்ணு மாதிரி பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல, நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணும்போது, படம் பண்ணும்போது, பக்ஸ் தான் பாலாஜி தர்ணிதரனுக்கு வந்து பக்ஸ் போய் ஒருத்தர் கதை சொல்றான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லங்க, நான் பட்ஜெட்ல சின்னதா பண்ணலாம், பாலாஜி தர்ணிதரனை கூட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்றான். இப்படி நண்பர்களுக்குள்ள பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலயும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லயும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பர்சனல் லைஃப்லயும் இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோட அப்பா அம்மாக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இல்ல, அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதே மாதிரி எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவரு ஒரு ஒளிப்பதிவாளர். அவரு நான் இங்க இருக்கிறேன், இல்ல நான் இப்படி ஒண்ணு இருக்கிறேன்னா, அது முழுமையா ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவரு வந்து இப்படி ஒரு தம்பி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. அவரு அப்படி ஒரு அவர் பையனு கூட பண்ணுவாரா, என்னோட அவரு என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலமான ரொம்ப ஜாலியான படம், அது நிறைய போய் வரும்போது கடைசியில வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பெற்றேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அந்த கோத்ரூ பண்றது இருக்குல்ல, அவங்க வந்து உண்மையிலே நான் வந்து எங்க அம்மா நான் ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்னன்னா, சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நினைச்சு நான் ஒரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இல்லா அவங்களும் அப்படிதான், என்னோட ஃபாதர் இல்லா அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பாக்குறேன்ல, அவங்க கோத்ரூ பண்றது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், என்னோட மனைவி அவங்க வந்து அதாவது ஒரு பதட்டம் இருக்குல்ல, சரியா நடக்கணும், சரியா வரணும், நீ பண்ணிட்டே அது பண்ணிட்டே அது பண்ணிட்டே நடக்குது, என்ன ஸ்கூல்ல கூட இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அம்மா அம்மா உடம்பு சரியில்லை, வர முடியல, அவங்க வீட்டுல இருப்பாங்க, அவங்க இன்னமும் பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க அப்படி பயங்கரமா நேற்று பேசினாங்க, அதெல்லாம் அப்படி இல்லாம நாளைக்கு ஒரு படம் வருது. இது என்னோட பர்சனல் கதை என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக இருக்கும். கூடிய விரைவில் ஒரு August 9 அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றோம், அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி என்ன நன்றி சொல்ல சொன்னாங்க, உண்மையிலே என் மனசுல அது மட்டும்தான் இருக்கு. முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு ஒரு படத்துல வந்து அது இதன் சிக்கல் வரும்போது நம்ம கோபம் அவன் மேல இப்படி எப்படிலாம் இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் தான் இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்குது. சினிமாவில் வந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணது சொல்ல மாட்டேன். எலில் சார் வந்து நான் சர்ப்ரைஸ், எலில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அசிஸ்டண்டா சேரணும்னு ட்ரை பண்ணும்போது அண்ணா என்ன சொன்னாரு, டேய் நீ வந்து அசிஸ்டண்டா போய் சேர்றதுங்கிறது வந்து தொழில் கத்துக்கிறது, படம் எடுக்கிறது, அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது. பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர், அவங்களோட அப்ரோச், அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணும்னு அவர் என்கிட்ட சொன்ன முதல் டைரக்டர் வந்து எலில் சார்.
ஏன்னா அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ வெளியில் சார் கூட ஒர்க் பண்ணேன். வெளியில் சார் கூட நீங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது, செல்லா கூட ஒர்க் பண்ணாங்க, செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணாரு. வெளியில் சார் ஒர்க் பண்ணும்போது உங்களை அவ்வளோ ப்ளசண்டாக இருக்கும். எல் சார் கூட அதுதான். அப்புறம் இன் சார் சொல்லி ஒர்க் பண்ண அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ஃப்ரீடம், அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது எல்லாமே நண்பர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டே இருக்கேன். முகப்படம்ன்றது அந்த முதல் இருக்கிற கவிதை மாதிரி அங்கே ஆரோக்கிய மாதிரி இங்கே அடுத்தடுத்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்து சில பேரை சொல்லாமல் கேட்டேன். நன்றி சொல்லும் போது முக்கியமாக நான் ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்களை பற்றி நான் சொல்லாமல் இருக்கிறேன். அவர் படத்துல பேசினதுனால பழம்பெருமாள் சார்லாம் வந்து என்னன்னா அவர் ஒரு டேரக்டரு, அவருக்கு ஆக்டர் ஆனதுனால அவர் ஒரு டேரக்டரை அப்ரோச் பண்ணுற விதமே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணது பரவா கோபி, விஜய் வரதராஜ். முக்கியமாக வந்து என்னோட ஹீரோ ஹீரோயின் அசோக் செல்வன், அவதிகா மிஸ்ரா. அசோக் செல்வன் வந்து இப்போ அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு, ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறது, அது பேச வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவர் வந்து ஒரு ஆக்டராக ஒரு டைரக்டருக்கு அவர் ஒர்க் பண்ண விதமும் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவும் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் ஒரு தம்பி மாதிரி தான் அவர். இது வந்து அவர் வந்து அவர் படம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் அவருக்கே தெரியும். ரொம்ப வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட விதமும் அதை நடித்த விதமும் அது சார் டேரக்டர் ஹீரோவாக வந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அது ஹீரோயின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பூர்ணசேமா ஒரு கேரக்டர் பண்ணாங்க, ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸான அவங்க அந்த ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நம்ம அவ்வளோ எனர்ஜைஸ் பண்ணோம். பாலாஜி கூட ஒர்க் பண்ணும்போது பாலாஜி தான் கூட ஒரு சீன் ஒர்க் பண்ணேன், அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சீன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அதனால் எங்கள் படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகை அவங்க எல்லாருக்குமே என்னோட நடிகை சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தருக்கு நான் சொல்ல நினச்சேன் என்னன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது முக்கியமாக சினிமா துறையில் பெரிய கவனம் இல்லாத ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேனேஜர்ஸ். இந்த படத்தில் வந்து கணேசன் ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணார். அவரை பார்க்கும் போது சினிமாவுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பார். அவருக்கு அவ்வளோ அவ்வளோ வேலை பார்ப்பார். கணேசன் சார் இருக்காரா? கணேசன் சார், அவரோட டீம், சுகந்தன், கமலகுமார், இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா டைரக்டருக்கு சில தேவைகள் இருக்கும், ப்ரொடியூசருக்கு சில தேவைகள் இருக்கும். எப்படியும் அவங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போற விதமும் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கைன்னா ஒரு படம் நம்ம அசிஸ்டண்டா டைரக்டரா இருக்கும்போது நம்ம நிறைய மேனேஜர் கூட சண்டை கூட போடுவோம். ஏன்னா அவங்களோட வேலையோட முக்கியத்துவம் நமக்கு அவ்வளவு தெரியல. டைரக்டர் ஆகும்போது தான் தெரியுது. அவங்க தான் ஒரு முதுகு எலும்பு மாதிரி அது எல்லாத்தையுமே நிகழ்த்துறாங்க. இவர் வந்து ஏன் இப்படி வேலை பார்க்கறாரு எனக்கே தோணும். ஏன் இப்படி வேலை அவரு அவர் கடைசி சில நாட்கள்ல வந்து ஷூட்டிங்கும் அவர்னால போய் பாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவர் வாங்கி கட்டிட்டு இப்படி அப்படி ஒண்ணு போக முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை போய் அவர் போய் ப்ரொடியூசர்கிட்ட கன்வே பண்ற விதமும், ப்ரொடியூசர் சில விஷயங்கள் போக மாசமா அதை எங்கிட்ட அவர் கன்வே பண்ற விதமும் எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரியே இருக்கும். அவருக்கு அதுல என்ன இது எனக்கே நான் முதல் புரிஞ்சுக்கல. அந்த அந்த வேலையோட அந்த ஜாப் நேச்சர் எனக்கு புரியல. அது இல்லாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நம்ம அதுக்கு நான் சண்டைதான் போட்டிருக்கேன். இந்த சசின் ஒருத்தர் மேனேஜர் எங்க படத்துல ஆரம்பத்துல வைப்பாங்க, அவரு சம்பத் சார் ஒருத்தர், அவரு கூட நம்ம என்ன சொன்னா வராது அப்படின்னு நான் கேட்கிற கேள்வி பத்து பேர் போய் கேட்பாங்க. அவங்க பத்து பேருக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னா அந்த அதுக்கான ரெகக்னிஷனும் இருக்கான்றது எனக்கு தெரியல. மற்றது எல்லாமே நம்ம கவனம் வந்திருக்காரு, பலர் ஹீரோ அப்படின்னு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அவங்க தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றாங்க, படத்தை கோஆர்டினேட் பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து கூட நம்ம நம்ம ஒரு டேரக்டர் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், போட்டேஷன் சொல்றது, இந்த படம் வரணும் நல்லா வரணும்ன்ற அந்த வேலையில பாக்குற அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமா கணேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் படத்துல ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன் இந்த ராஜசேகர் இருக்காரு, ரொமான்டிக் காமெடிங்கும்போது அதை சரியாகவே பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு தொழில் ரொமான்ஸ் சிறப்பான தலைப்பு. இந்த சிறந்த படம் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள்.
எனது நண்பர் திருமலை அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த திரைப்படத்தை, அதாவது இந்த சிறந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு பல்வேறு பிரச்சனைகளில் முக்கியமான காரணம் நிதி. ஃபைனான்ஸ் இல்லாததுனால தான் நிறைய படம் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு. அண்ணன் ராஜன் அவர்கள் இருக்கின்றார். பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நம்ம சாதாரணமாக நினைப்போம்னா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, 500 இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1.5 லட்சம் கோடிக்கு மேலே பணம் இருக்கு. ஆனால் இதில் முக்கியமானது வந்து ஒற்றுமை. ஒரு பொறாமை உணர்ச்சி இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் நிதி கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்னன்னா கொள்ளாட்டல் கிடையாது. எந்த ப்ரொடியூசருமே எந்த சொத்தியும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா உங்களுக்கு வங்கியில இருந்து 9 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த வித கொள்ளாட்டலும் இல்லாமல். அது இல்லாமல் சப்சிடி இருக்கு. நீங்க ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்குறீங்க, ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஒரு கிரீனிஷ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. பல்வேறு நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதுல ஒரு உயர் மற்ற ஒரு அமைப்பா பிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி ஒரு தவறு நடக்காம, ஒரு தில்லுமுள்ளு நடக்காம கரெக்டாக இணைஞ்சு நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் ஃபைனான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட உறுப்பினர் மாதிரி இணையுங்க. இணைச்சி அது ஒரு டாப் லெவல் கமிட்டியாக வைங்க. பணம் இருக்கு, நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்களே முதலாளி, நீங்களே கொடுங்க. அரசாங்கத்துடைய உதவிகள் நிறைய இருக்கு. அதில் அதை விட்டுட்டு பணம் இல்லை பணம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு போட்டி போறாம இவருக்கு கொள்ளாட்டல் கொடுக்கறது சொத்து இல்லாமல் நடத்திடலாம் நிற்கிறது. பணத்தை எடுத்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் நடுத்தல தான் இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வங்கிகள் தான் உதவி பண்ணுது. உங்களுடைய சொத்து ஒரு காசு கொடுக்க தேவையில்ல, வங்கிகள் கொடுக்குது. அது இல்லாம தள்ளுபடி இருக்குது. இதை வந்து நீங்க எல்லாமே மிகச்சிறந்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்கோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனா இதுல முக்கியமானது ஒற்றுமை. ஒற்றுமை இருந்ததுன்னா ஒரு சாதாரண லேபர் சொசைட்டிலே பாத்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி ரூபாய் புழங்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவுங்க. அனைத்து திறமையானவங்க உயர்வானவங்க இங்க இருக்கீங்க, இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிறப்பாக இதை அமைச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகாலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிலே 100 கணக்கான கோடிகள் இருக்கும். அதை உங்களுக்குள்ளவே ஒரு டர்ன்ல ஒரு சூழ்நிதி மாதிரி போட்டு நீங்க பண்ணலாம். இதுக்கு ஒரு டாப் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சுக்கோங்க. ஒரு படத்தை பாருங்க, அதுக்கு எவ்வளவு நீங்களே கொடுங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். லேட்டா வந்ததால ரொம்ப லேட்டா விட்டுட்டாரு தம்பி. எல்லாரும் பேசி முடிச்சு நன்றி சொல்ற நிலையில விட்டுட்டாரு. நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் மொத்தம் ஒரு 20 பேர்கிட்ட சொல்லி இருந்த, நான் வந்த உடனே கை தட்ட சொல்லி, அதுல 10 பேர் தான் கை தட்டினாங்க. இந்த செல்வமணி சிவா இவெல்லாம் கை தட்டலாம். சும்மா சொன்னேன், ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்ததாக கை தட்டி வரவேற்றாங்க. எல்லாருக்கும் நன்றி, மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி. எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்ப எல்லாருமே நம்ம தமிழ்ல டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்துல நிறைய இங்கிலீஷ் டைட்டிலா வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த படத்துல சகோதரர்கள் தமிழும் போயிட்டு இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு தொழில் காதல். காதல் ரொமான்ஸ்னா காதல் இல்ல, காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா எனக்கு இந்த பார்க்கும் போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி திருமலை தான் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால்தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன். இதை நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டா கூட இதில் நான் வெற்றி பெறுவேன். அவன் ஒரு போராளி, சினிமா போராளி. என் சிஷ்யன் சொல்லலாம், நான் ஒரு போராளி. இப்போ எனக்கு அடுத்து என்ன தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்கோ. கஷ்டப்படுவோம், அது இஷ்டப்பட்டு படுவோம். வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டு போட்டிடுவோம். தமிழ்களை சுட்டி காட்டுவோம், தட்டி கேட்போம். யாருக்கும் ஜாலரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்ய புடுசு அத்தனை பேர் நல்லா இருக்கணும். அதுக்காக போராடுவோம்.
சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவருடைய உதவியால் ஃபைனான்சியஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன், அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்காரு. இந்த எளிமையே உங்களை வரவேற்கும் வாழ்த்தும். காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமா இது அமையணும், அமையும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயின் வரல. காரணம் செல்வமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார், இந்த திட்டம்லாம் நாங்க போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாம இருப்போமா, ஆனா அதை பிரேக் பண்ற ஹீரோ ஹீரோயின் மற்ற சில எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடலாம். டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, பண வியாபாரம் ஆகல, உள்ள வச்சு நாங்க படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இப்ப பாருங்க 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்ப என்ன கஷ்டம் இருக்கணும், பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அத கடைசியா மகேந்திரகுமார்ஜி முதலியால தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். இப்ப ஹீரோவா நீ கொண்டாந்த படத்தை கொடுத்த முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், தாங்க இந்த படத்தை வச்சு படம் பண்ணுங்க. சரத்குமார் பண்ணிருக்காரு அப்படி, ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு, ரிலீஸுக்கு எல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பெரிய அடிமைகளா, உனக்கு என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்ட. எல்லாருக்கும் சொல்றேன், தலை கணம் மட்டும் இருக்கக்கூடாது, தலை கணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கவனிச்சுனா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலை கணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும். வளர்ச்சி போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க, நெற்பயிர், நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிக்குமா, கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா, அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தியத்திற்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் கோரப்பட்டுக்குவேன், வேற எவனை பற்றியும் நான் கோரப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு? இப்ப எழில் மரம் கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், கேரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ வருவாங்க. இப்ப எழில் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க, அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய நல்லா இருக்கட்டும், நல்லா தப்பே சொல்லல, பட் உன்னை தூக்கி விட்டவர்களே, ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் தன் அத்தனையே தன் மூளையில வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோபப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதுதான் அந்த ஹீரோ செய்யும். அளவுக்கு மீறி ஹீரோ டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர், அந்த டைரக்டர் மரியாதை என்ன வாழ போற. அது மட்டும் இல்ல, என் ப்ரொடியூசர் மேலனா ஒரு ஹீரோயினை இந்தி இந்தியில தேடி கொண்டு வந்து போடுறாங்க சார், தமிழ்ல கிடைக்கல. அந்த ஹீரோயினி கால் ஷீட் கொடுக்கறதே கஷ்டம், கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும், பாம்பேல ஃபிளைட்ட வீட்டுல இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அங்க 4 பவுன்சர், இந்தியில பாம்பேல வீடு, வீட்டுல இருந்து அவங்க ஏர்போர்ட் வர வரைக்கும் 4 பவுன்சர், ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். அவ்வளவு பெரிய தீவிரவாதியானி, ஹீரோக்கள் எத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ், அவ்வளவு கேடுகட்டோம்னா பயங்கரவாதியா, உன்னை கொலை பண்றதுக்கு ஆளுங்க சுத்திட்டா இருக்கு, எதுக்கு பவுன்சர்ஸ குறை சொல்ல, பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க. அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனா கேரவான்ல இருந்து ஹீரோ போவானா, 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டர்ல நடக்கும், அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு கேரவுண்ட் வருவார், அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவுண்ட்ல உட்கார வைக்கணும். நாங்கடா இது அக்கறமா இருக்குது, அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளா நீங்க, உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்,
நம்ம ப்ரொடியூசர், நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க, படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும். திருமலை இங்கே கட்டி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்கு. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படிதான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரல. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு. ஆந்திராவில் ஒரு மாசம் படம் நடிக்கல, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபாய், 5 லட்சம், 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். செல்லுமணி சொன்ன மாதிரி சரியா வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழையாமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசர் போகாத. 3 மாசம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாம இருக்கட்டும், அப்புறம் அழ போறாங்க வந்து வேஷம் இருக்கும். ஆக எந்த ஊர்ல தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் நன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும், மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷன் வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். இங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா போட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய் சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயின் எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொண்டாக்கும் உயிர்ண்டாம் உயிர்ன்னு செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம், தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமா வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்கார வீட்டிலெல்லாம் வீடுகளை நிறைச்சி அழகுபடுத்துறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகுதான் நீ அழகு, உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பேரை செய்கிறானோ என்ன பண்றானோ, பொருள் அழகே பொருள். ஆனா வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளர்கிற காலத்திலேயே வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழைக்கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். மக்களுக்காக 4 வாழைக்கன்றுகளை விட்டு விட்டு அதை அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பான், கல்யாணங்கள் அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து விட்டு யாருக்கும் உபயோகமா இருந்து புரோஜன்ல மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தொழில் ரொமான்ஸ் படத்துடைய இசை வெளியீடு இப்போது சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.